ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஐஷு ஹோம்டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, வெஜ்ஜு சீஸ் பாஸ்தா தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோ குழப்பலாம். இதில் 3-4 டம்ளர் வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும். கொதிக்கும் போது தான் நீங்கள் வந்து பாஸ்தா வந்து சேர்க்கணும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு, நான் வச்சு இந்த பாஸ்தா வந்து சேர்க்குறேன். நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பாஸ்தான்னு கேட்டிங்கன்னா வந்து கொடுப்பாங்க. இதனோட ரேட் பார்த்திங்கன்னா 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் வரும். இல்லை சின்ன பாக்கெட்டும் இருக்குது, அது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பாஸ்தா வேகிறதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்க்கணும். நீங்கள் வந்து கோல்டு ஃபினர், சன்ஃப்ளவர் ஆயில் இந்த மாதிரி வந்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு தேவையான காய்கறின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரட் வந்து சீவி வச்சுருக்கேன், குடமிளகா, பெப்பர் வந்து எடுத்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா சின்னச்சதாக நறுக்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 தக்காளி வந்து நல்லா சின்னச்சதாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திங்கன்னா 2 தக்காளி வந்து சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப்பும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வச்சு தான் பாஸ்தா வந்து செய்ய போகிறோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு தான் நீங்கள் சமைக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் சட்டி வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாய் சட்டி சூடானதுக்கப்புறம் நான் ரீஃபண்ட் ஆயில் வந்து சேர்க்குறேன். என்ன சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இஞ்சி பூண்டு வந்து சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வச்சுருந்த வெங்காயத்தை வந்து சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வந்து வதங்கணும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் வச்சுருந்த தக்காளி வந்து சேர்க்குறேன். தக்காளி வந்து கொஞ்சம் இஞ்சி தான் வந்து நறுக்கிக்கோங்க. தக்காளி வேகிறதுக்காண்டி சால்ட் வந்து சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த காய்கறி வந்து சேர்க்கலாம். நான் கேரட் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த குடமிளகா வந்து சேர்த்தாச்சு. இது 1-3 நிமிஷம் வந்து லைட்டாக வதங்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த சாஸ் ஐட்டத்தை வந்து சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெட் சில்லி சாஸ் வந்து சேர்க்குறேன். நான் கொஞ்சமாக தான் சாஸெல்லாம் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் அதிகமாகவே வந்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்க்குறேன். இப்போ ஒரு நல்லா வதக்கு வதக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வச்சுருந்த பெப்பர் தூள் வந்து சேர்க்கணும். பெப்பர் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா வந்து வெந்துருச்சு. அதை வந்து நம்ம வச்சுருந்த காய்கறியில் வந்து சேர்த்துடுங்க. சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்ல எல்லா பக்கமும் கிண்டி விட்ருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டு அது மேலே அப்படியே சீஸ் வந்து தூவி விடுங்க. சீஸ் சேர்த்து சாப்பிடும்போது இதனோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வந்து சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வந்து தேவையில்லை. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பாஸ்தா ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐஷு ஹோம்டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.